தமிழ் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுடைய தொழில்நுட்ப செய்திகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிஇஎஸ் நடந்துட்டு இருக்க எக்கச்சக்கமான புதிய விஷயங்கள் இன்னைக்கும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். மேலும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கடைசி வரையும் பார்க்குற நண்பர்கள் வந்து என் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்க போல சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நானே எதிர்பார்க்காததையும் தாண்டி 1300 நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். முடிஞ்ச அளவு ஹார்ட் போட வந்து ட்ரை பண்ணேன், அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஸோ பட் என்னுடைய ரெஸ்பான்ஸ் பண்ணுற இதையும் தாண்டி அதிக அளவு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நியூஸ் வந்து எப்படி முன்ன பின்ன போடலாமா, முன்ன ரொம்ப பயனுள்ள தகவல் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல சொல்லலாமா அப்படிங்க போல நிறைய கன்ஃபியூஷன்ஸோட தான் அந்த கேள்வி நான் வந்து கேட்டிருந்தேன். ஒரு மிகப்பெரிய நன்றிகள் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும். ஸோ இனிமே வர டெக் நியூஸில் எந்த டெக் நியூஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய நாளுடைய டெக் நியூஸை நம்ம வந்து பார்க்கலாம். எக்கச்சக்கமான புதிய விஷயங்கள் இன்றைக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. ஸோ இப்போ டெக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரியல்மி யூஏ வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுடைய முதல் ஃபோனாக ரியல்மி 3 ப்ரோ வந்து இருக்க போது அப்படிங்க போல ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி X2 பயன்படுத்துகிறவங்களுக்கு பீட்டா டெஸ்டிங்கை வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ், உங்கள்கிட்ட ரியல்மி X2 இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பீட்டா டெஸ்டர் ஆகி அதை வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் ரொம்ப லிமிட்டடான நண்பர்களுக்கு தான் பீட்டா டெஸ்டிங் வந்து கொடுக்க போகிறதா வந்து ரியல்மி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மி X2 வச்சிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. முதல் கட்டமாக இந்த ரியல்மி யூஏ ரியல்மி 3 ப்ரோ மற்றும் ரியல்மி XT வந்து வரும் அப்படிங்க போல வந்து ரியல்மி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஃபிளாக்ஷிப் ரியல்மி X2 ப்ரோக்கு இல்லாதது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ப்ராபப்ளி அதை பீட்டா டெஸ்டிங்ல எல்லாத்திலையும் ரியல்மி X2 ப்ரோவையும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஒன் பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அப்படிங்கிற வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகம் வந்து பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள், அதாவது ஒரு ஃபோனை ஓவர் நைட் நீங்கள் சார்ஜ் போட்டு தூங்குறவங்களை இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோனை நீங்கள் எப்போ சார்ஜ் பண்ணுறீங்க, பயன்படுத்தாமல் இருக்கீங்க, எப்போ வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு 4-5 நாட்கள் அனலைஸ் பண்ணி ஏஐ மூலமாக இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் வந்து ஓவர் சார்ஜ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 80% வரையும் நீங்கள் ஃபோன் மாட்டினோன்னா சார்ஜ் வந்து ஆயிரும். 80-100 சார்ஜ் ஆகாமலே வந்து இருக்கும். நீங்கள் ஒரு 3 நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நீங்கள் ஒரு 11 மணிக்கு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு 8 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 மணிக்கு ஒரு 1/2 நேரம் முன்னாடி 7:30 தான் அந்த 80-100 வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு சார்ஜ் வந்து முடியும். ஸோ நீங்கள் ஃபோன் பயன்படுத்துகிறப்ப 100% வந்து இருக்கும். பட் ஃபோன் முழுமையாக சார்ஜ் ஆகி வெயிட்டிங்லேயே இல்லாமல் ஓவர் சார்ஜ் ஆகாமல் மற்றும் ஒரு பேட்டரிக்கான ஒரு சேஃப்டிக்காக இதை வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு கிரைடீரியாவும் வந்து கிடையாது. பட் எல்லா ஃபோன்ஸுக்கும் இது வந்து கூடிய சீக்கிரம் வரும். பட் இது எப்படி வரும்போது ஏதாவது நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்க போல தகவல்கள் தெரிய வரல. தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தினசரி டெக் நியூஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன். நைன்பாட் செக்வே, இந்த பேரை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் டிவைஸ் வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க. இதிலேயே இப்போ அடுத்த கட்டமாக நைன்பாட் செக்வே S-Pod அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது நீங்கள் வந்து உட்காந்தே வந்து போகலாம், ஒரு வீல் சேர் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். பட் இதில் 24 miles per hour வரையும் போக முடியும் அப்படிங்க போல நைன்பாட் செக்வே வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த வெஹிக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். பட் இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ரிமோட்டாக நடந்து போகாமல் ஜஸ்ட் கால் மட்டும் வச்சு போகிறத வந்து கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் பயனுள்ளதாக இருக்கும். பட் இது எதற்கு அப்படிங்கிற போல தான் நமக்கு வந்துருக்கு. பட் நிறைய பேர் வந்து இதை தெருவில் கொண்டு போனாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா கண்டிப்பாகவே வந்திருக்கும். பட் அதை தாண்டி ஒரு மச் க்ளோசர் டு ரியாலிட்டியாக இது இருக்காது அப்படிங்கிற போல தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். iPhone SE 2, ஆப்பிளுடைய iPhone SE 2 இந்த வருடத்தில் வந்து வரபோது முதல் முறையாக நிறைய வருடங்களுக்கு பிறகு ஒரு பட்ஜெட் ஐஃபோனை வந்து ஆப்பிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதுடைய ஒரு சில ரெண்டர் இமேஜஸ் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. இந்த iPhone SE 2 சிங்கிள் பேக் கேமரா டச் ஐடியோட வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 4.7-inch டிஸ்பிளே தான் இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற போலையும் தகவல்கள் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. சாம்சங் கேலக்ஸி S10 Lite மற்றும் Note 10 Lite இந்த இரண்டு லைட்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபிளாக்ஷிப்ஸை ஆல்ரெடி சாம்சங் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதை பற்றி நான் என்னுடைய டெக் நியூஸில் ஆல்ரெடி வந்து கவர் பண்ணியிருந்தேன். பட் இதோடைய இந்தியா விலை இப்போ வரையும் தெரியவில்லை. இந்தியாவில் இந்த மாத கடைசிக்குள்ளே வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்க போல தகவல்கள் பார்க்க முடியுது. பட் இது என்ன விலைக்கு வரும் அப்படிங்க போல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சாம்சங் Note 10 Lite வந்து 48,000 இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும். அந்த யூரோப் விலையை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த ரேட்டுக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படிங்க போல சொல்லியிருக்காங்க. S10 Lite 56,000 கிட்டக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படிங்க போல வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த இரண்டு ஃபோன்ஸ் இந்த விலைக்கு வந்து அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக அப்படிங்கிற போல நமக்கு வந்து நினைக்க தோணல. பிகாஸ் குறிப்பாக இந்தியாவில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே S10e வந்துருக்கு. சாம்சங் கேலக்ஸி S11 இல்லை அப்படின்னா ப்ராபப்ளி S20e அதுவுமே வந்து வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் அந்த வெர்ஷன்ஸை தாண்டி இந்த ஒரு லைட்டர் வெர்ஷன்ஸுக்கான தேவை மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரியவில்லை. மேலும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அந்த ஒரு ஃபிளாக்ஷிப்புக்கான ஒரு
ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு அந்த பேரை ஒரு கிரேஸையும் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிற போல தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது. பட் இந்த விலைக்கு எஸ் டென் மற்றும் நோட் அண்ட் லைட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 48,000 எஸ் நோட் அண்ட் லைட்டும் 56,000 எஸ் டென் லைட்டும் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்த இரண்டு செய்திகளுமே சாம்சங்கை பற்றி தான். சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேலி ரோபோட் அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்காக ரொம்ப ஒரு கூலான ஒரு வீடியோவையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் கம்பானியன் ரோபோட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கேமராஸ் இருக்குது, ஏஐ இருக்குது, மேலும் சாம்சங் உடைய ஈகோ சிஸ்டம் ப்ராடக்ட்ஸோட பேர் பண்ணுறது மூலமாக எல்லா டிவைசஸையும் இது ரோபோட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான டாக்கான ஒரு கம்பெனியன் எஸ் ரியல் வேர்ல்டில் அது சாத்தியமாக அப்படின்னு சொல்லி தரல, நாய் இருந்துச்சு அப்படின்னா கடிச்சு தொங்க விட்டுரும். பட் அதை தாண்டி அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சாம்சங்குடைய கேலக்ஸி S20 அதாவது S11 பதிலாக S20 தான் அழைக்க போகிறாங்க அப்படிங்கிற போல ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த S20 எல்லா மாடல்ஸும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே எஸ் இது வந்து சாம்சங் ரொம்ப நாட்களாக பெண்டிங், பிகாஸ் சாம்சங் தயாரிச்சு கொடுக்குற டிஸ்பிளேஸ்லேயே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஃபோன்ஸ் வந்து வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒன் பிளஸ் உடைய ஃபோன்ஸுக்கு சாம்சங் தான் டிஸ்பிளே வந்து தயாரிக்காங்க. பட் சாம்சங் ஃபோன்ஸில் இது இன்னும் வராமலே இருந்துச்சு. பட் இது ப்ராபப்ளி இந்த வருடம் வந்து வரப்போகுது. டிக்டாக்ல ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருந்துச்சு. இதன் மூலமாக உங்களுடைய மொத்த டேட்டா, உங்களுடைய ஃபோனில் இருக்கிற மொத்த டேட்டாவும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற போல செக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் ஆப்பில் ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருந்துச்சு. இதை பயன்படுத்தி ஹேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனுடைய கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து டிக்டாக் இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் அந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் டிக்டாக் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வல்னரபிலிட்டி மூலமாக எந்த ஒரு ஹேக்கர்ஸும் அந்த எந்த ஒரு பிரைவேட் டேட்டாவும் ஆக்சஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. தெரியல அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த செய்திக்கு வந்து போகலாம். ஹுவாவே பார்த்தோம் அப்படின்னா P40 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோனை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. இதோடைய ஒரு சில கேஸ் லீக்ஸ் மூலமாக இது வந்து பேக்கில் 5 cameras வரும் அப்படிங்க போல இப்போ நம்மளால் தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஆம்னிவிஷன் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்சார்ஸ் வந்து தயாரிப்பாங்க. நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட மாட்டோம், சாம்சங் சோனி தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டுப்போம். பட் இப்போ இவங்க ஒரு புதிய சென்சார் அறிமுகப்படுத்திருக்காங்க, ரொம்பவே எக்ஸைட்டிங்கான சென்சார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 48 megapixel கேமரா சென்சார். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 1.2 micron pixels அளவுக்கு பிக்சல் சைஸ் வந்து இருக்கும் அப்படிங்க போல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சாரே 1x1.3 inch சென்சார் அப்படிங்க போல சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெரிய சென்சார் அப்படிங்க போல உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்னா சாம்சங் உடைய 108 megapixel கேமரா சென்சாரும் இந்த ஆம்னிவிஷன் உடைய 48 megapixel கேமரா சென்சாரும் சேம் சைஸ் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டரான பிக்சர் குவாலிட்டி கிடைக்கிறதுக்கு சென்சார் சைஸ் அதிகமாகணும், நம்பர் ஆஃப் கேமராஸ் அதிகமாக கூடாது. இது நம்ம நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சென்சார் சைஸ் பெருசாச்சு அப்படின்னாக்கா போர்ட்ரேட் மோடாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதிகமான டீடைல்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பாசிபிள். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வரையும் DSLR பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த சென்சார் சைஸ் பெருசாகிறது தான். ஸோ அது ஃபோன்ஸுக்கு வரணும். ஸோ இந்த சென்சார் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான சென்சார் தான், பார்ப்போம் இதை பயன்படுத்தி ஏதாவது பட்ஜெட் ஃபோன்ஸ், பிகாஸ் இந்த ஆம்னிவிஷன் அப்படிங்கிறத வந்து விளம்பரப்படுத்த நிறைய பேராக வந்து இருக்காது. மேபி பட்ஜெட் ஃபோன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்ல சென்சாராக இருக்கும் அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரியுது. பார்ப்போம் இதை வெயிட் பண்ணி எந்த விலைக்கு வருது அப்படிங்கிறத. ஓடஃபோனுடைய கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி நம்பி இப்போ மும்பை சார்ந்த 41 வயது மதிப்புள்ள ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா 3.3 lakh rupees வந்து இழந்திருக்காரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கால் வந்து வந்திருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு புதிய பிளான் சொல்கிறோம் அப்படிங்கிற போல சொல்லி ஒரு SMS வந்து அனுப்பி அதை கிளிக் பண்ண வச்சுருக்காங்க. எஸ் எப்பயும் போல அந்த SMS அந்த லிங்க் கிளிக்கு அது அட்டாக் தான் வந்து நடந்திருக்கு. இதன் மூலமாக அவருடைய கிரெடிட் கார்டுலேருந்து 3.3 lakh rupees வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கேஸும் இப்போ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நான் வந்து சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு ஹேக்கிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாமல் நடக்கிற ஹேக்கிங் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக 90% இப்போ நடக்கிற ஹேக்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிங்க் கிளிக் ஹேக்காக தான் வந்திருக்கு. ஸோ உங்களை ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ண வச்சு அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வச்சு இல்லை ஜஸ்ட் உங்களுடைய லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ண வச்சு தான் ஹேக் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மெசேஜாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்பவே செக்யூராக வந்து இருங்க அப்படிங்கிறதா. அதற்காக தான் இந்த நியூஸை மெயினாக எடுத்தே நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே செக்யூராக வந்து இருங்க. ரெட்மி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 8 Pro உடைய ஒரு புதிய கலர், குறிப்பாக சொல்ல போனால் ட்விலைட் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு புதிய கலரை இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஷவுமி கூலான கேஜெட்ஸ் அறிமுகப்படுத்தி நம்ம நிறைய செய்திகள் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் ஷவுமி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபுட் வார்மரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ் உங்களுடைய பாதங்களை வந்து சூடாக்கிக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது. இது பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பு படி 2000 rupees கிட்ட வந்துருக்கும். நீங்கள் இதை வந்து நார்மலாக உங்களுடைய பேர் ஃபுட்டோட வந்து பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா சாக்ஸோட வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிரஃபீன் ஹீட்டிங் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பாதங்கள் ரொம்ப கோல்டான ஏரியாஸில் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த டிவைஸ்.
இதில் உங்களுடைய ஹீட்டையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிள்ளையும் ஷாமி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய நாளுடைய டெக் நியூஸ். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்தாலும் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டெய்லி டெக் நியூஸாக நம்ம சேனல் மூலமாக டெய்லி பேசிஸில் தெரிஞ்சுக்கட்டும். திங்கள் டு சனி காலை 6 மணிக்கு நம்ம டெய்லி டெக் நியூஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.